வீடியோ எங்க வீட்டோட செலிப்ரேஷன் வீடியோ தான். என்னோட ரெண்டாவது பையனோட பர்த்டே செலிப்ரேஷனும் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். லோகன் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அவனை பிக்கப் பண்றதுக்கு. ஈவினிங் தான் வந்து பர்த்டே நாங்க செலிப்ரேட் பண்றோம். இப்போ வந்து அவனோட ஸ்கூல் பிளே ஏரியா இது. அப்புறம் வந்து இந்த பஸ்லாம் வந்து அந்த ப்ரீகே பசங்களை வந்து ஒரு சில குழந்தைங்களை வந்து ஸ்கூல் பஸ்லேயே வந்து கொண்டு போய் விடுவாங்க. நம்ம வந்து பிக்கப் ட்ராப் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்களே கொண்டாந்து வெளியில் விடுவாங்க. இங்கே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறது வெளியில் விடுறது எல்லாமே அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. லோகனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பண்ணேன். இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். மஷ்ரூம் பிரியாணியில் வந்து நம்ம வந்து மீல் மேக்கர் பட்டாணி இந்த காம்போவில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாகவே வந்து நான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சேன்னா அது கூட வந்து பட்டாணி இதெல்லாம் போட்டு நான் பண்ணுவேன். மீல் மேக்கர் இல்லைனா கூட பட்டாணி காம்போவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இது மூணும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்போவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சீரக சம்பா அரிசி போட்டு தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். சீரக சம்பா அரிசி வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சால் கூட அடிப்பிடிக்காமல் வரணும் அப்படின்னா தண்ணியோட அளவு தான் வந்து நம்ம எதில் செஞ்சாலுமே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு 45 minutes கிட்ட நம்ம ஊற வச்சிட்டோம்னாலே அது வந்து நல்லாவே வந்து நீட்டாக நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஊற வைக்கும் போதே அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அப்போ அந்த மசாலா எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதே தண்ணியை வந்து ஊற்றி நம்ம செஞ்சு நல்ல ஒரு கொதி வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் நமக்கே தெரியும். அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து அதை தம் போட்டு வச்சோம்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. நான் இது மாதிரி நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், அது பார்த்து செக் பண்ணுங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லோகன் வந்து என்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது சாக்லேட் கேக்கு. ஈகன் பர்த்டே அன்னைக்கே வந்து அவனோட பர்த்டேக்கு வந்து சாக்லேட் கேக் வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ சாக்லேட் கேக் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாங்கள் மட்டும்தான், நான் வேற யாரையும் இன்வைட் பண்ணாதனால ரொம்ப சின்னதாக ஒரு கேக் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெஸ் பேக் பண்ணனவா ரெடி ஆகும். காத்து வெளியில் வந்து செம்ம காற்று, வா போகலான்னா இல்லை நான் காற்றுல பறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப காத்தடிச்சா என்ன ஆகும்? என்னது நீ பறந்து போயிருவியா? சரி, இந்த வாட்ச் தான் உன் கிஃப்டா? எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வர வழியில் அப்படியே வந்து பீஸாலாம் பிக்கப் பண்ணிட்டு கேக் கட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டான சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இது. நம்ம இப்போ எங்க போறோம்? எங்க போறோம்? சாமி கும்பிடுறோம். உனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? நாக்கு காட்டு காட்டு. ஈகன் ஓனா காட்டு. ப்ளூ கலர் லைட்
சாமி கும்பிட்டு வர்ற வழியில் வந்து பீஸா பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து ஜெட்ஸ் பீஸா அப்படின்னு ஒரு கடை இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஸா. அங்கே யூஸ்வலாக வந்து பீஸா நான் ரொம்ப விரும்ப மாட்டேன், ஆனால் அங்கே இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து நல்லாவே ஹெவியாகவும் திக்காகவும் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த சிக்னல் தாண்டி தான் வந்துட்டு இருந்தோம். இந்த இடம் தான் வந்து லோகனும் ஈகனும் பிறந்த இடம். இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து என்னோட ரெண்டு பசங்களுமே பிறந்தாங்க. இந்த கேக் தான் லோகனுக்காக நான் செஞ்ச கேக். ரொம்ப சிம்பிளான கேக் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சாக்லேட் கேக் வந்து பேஸாக செஞ்சுட்டு இந்த தடவை வந்து நான் வந்து கனாஜ் மாதிரி செஞ்சிட்டேன். அது ரொம்ப ஈஸி. ஹெவி க்ரீமை வந்து நம்ம ஒரு பாயில் பண்ணதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸை வந்து இல்லை சாக்லேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம அதோட மெல்ட் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இதில் வந்து நம்ம ஊற்றினோன்னா அது செட் ஆகிடும். அது பார்க்கவே நல்லா கிளேஸ்டாக நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ளூபெரிஸும் சாக்லேட்ஸையும் போட்டுட்டு சுற்றி வந்து கேக்கை வந்து உதுத்து போட்டு விட்டேன். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேக்கு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அதே மாதிரி சீக்கிரமாகவும் தீந்துரும் நம்ம வந்து செஞ்சோம்னா. இதை நாங்கள் வாங்கிட்டு வந்த பீட்ஸா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் சொன்னேன்னா ஜெட்ஸ் பீஸா அந்த கடையில் வந்து பீட்ஸா வந்து இப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து தின்னாக இருக்கும் க்ரஸ்ட்டு, ஆனால் இது வந்து திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அது சாப்பிடவே. கேக் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? என்ன கேக் அது? சரி ஓகே. இப்போ நான் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். தாத்தாக்குமே வந்து லோகன் பர்த்டே டேட்டு தான். ஸோ 29th தான் வந்து தாத்தாக்கும் லோகனுக்கும் பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டே பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சண்டேவே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், 2 to 5 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்போ வேணாலுமே போகலாம். தாத்தாக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு அன்னைக்கு. ஆக்சுவலாக பாட்டி வந்து லோகனுக்கு வந்து ஒரு கேக்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இதுதான் அவங்க பண்ணியிருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் வந்து இது விங்ஸு, அப்புறம் ப்ரெட்டுக்கு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதெல்லாமே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பாட்டியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்களோட செலிப்ரேஷன்லாம் அட்டன் பண்ணும்போது. எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் இருந்து வந்தவங்களுமே ரொம்ப கைண்டாக பேசினாங்க. ஸோ பாட்டி வந்து லோகனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கேக் வந்து பாட்டியோட பொண்ணுக்கு வந்து ஒரு 4 days பர்த்டே வருதுன்னு வாங்கி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி கேக்கு தான், கப் கேக்ஸ் எல்லாம் வந்து லோகனுக்கு, இதெல்லாம் வந்து அவங்க பொண்ணு. அப்புறம் தாத்தா வந்து சாக்லேட் கேக் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேக்கை ஆக்சுவலாக எங்கள்கிட்ட தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வீடு அந்த வீக்கே வந்து ஃபுல்லாக கேக்காக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ண வீடியோ பார்க்கலாம். அன்னைக்கு வந்து ஈவினிங் தான் நான் செலிப்ரேட் பண்ணேன், ஏன்னா வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லாம் இருந்தது, அவருக்கும் ஆஃபீஸ் இருந்ததுனால. நானும் ஈகனும் பிள்ளையார் பண்ணலான்னு பேசி வச்சுருந்தோம், ஆனால் வந்து எனக்கு அந்த டேட் வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலாக முத நாள் தான் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, அப்புறம் ஸ்கூலும் இருந்தனால பண்ண முடியல. அதனால் எப்போதும் போல் மஞ்சள் பிள்ளையாரே பிடிச்சி வச்சு அன்னைக்கு வந்து கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி விநாயகர் சிலையெல்லாம் எடுத்து வச்சு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணிவிட்டு சுண்டல்லாம் வேக வச்சுட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங்
வந்து ஈகனுக்கு வந்து ரெண்டு கிளாஸஸும் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்படியே நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள அவனும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடலான்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூர்ண கொல்கட்டை மட்டும்தான் செய்ய போகிறேன். லாஸ்ட் இயர் வந்து ரெட் ரைஸில் வந்து கொல்கட்டை செஞ்சுருந்தேன், அந்த வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அரிசி மாவுலையும் அதுக்கப்புறம் கம்பும் கேப்பையும் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இது பேர் என்ன, பேர் வெள்ளம் சொல்ல, கருப்பட்டி, கருப்பட்டி வெள்ளம், இது இது இதுதான் கருப்பட்டி வெள்ளம், கல், சரி போதும் இடிச்சது தா தா போதும், அது இன்னுமே மெல்ட் ஆயிடும். இன்னைக்கு என்னடி சாமியை கும்பிட்றோம் இன்னைக்கு? கணேஷ் சொல்லுங்க பாரு. விநாயகர் சதுர்த்தி, இங்க பார்த்து சொல்லு. விநாயகர் சதுர்த்தி. இப்போ வந்து பூர்ண கொல்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கருப்பட்டி வந்து நல்லா நச்சுட்டு அதில் வந்து ஏலக்கான்னு நச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுக்குப்பொடி இதெல்லாம் போட்டு பாகு காய்ச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு, ஏன்னா தூசி நிறையா இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து கொல்கட்டை மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் வத்துறதுக்கு லேட் ஆகும். அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இது இன்னைக்கு நான் செய்ய போகிற கொழுக்கட்டை வந்து வெள்ளை எள்ளு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து வெள்ளமோடு வந்து செய்ய போகிறேன். பூர்ணத்துக்கு வெள்ளை எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த திக்காக கொஞ்சம் வர்ற வரைக்கும் நான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுனோடனே கரெக்டாக இருக்கும் நமக்கு எடுத்து வைக்க. இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் விநாயகரை. கொல்கட்டை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு அந்த ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு நம்ம செய்ய வேண்டியதுதான். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையிலையுமே வந்து தடவி செஞ்சோன்னா நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கொதிக்கிற தனியில் நம்ம கிண்டும் போதே அந்த வாசம் வரும். வெந்தது மாதிரி செஞ்சுட்டா பூர்ண கொல்கட்டை வந்து லாஸ்ட் வரைக்குமே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது அதே மாதிரி வந்து ராகியிலையும் கம்பளையுமே நம்ம செய்யலாம். ஸோ இதை தான் அன்னைக்கு நான் செஞ்ச கொல்கட்டை. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட செலிப்ரேஷன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.